ஹே ஃபுடீஸ் வெல்கம் டு ஆஹா என்ன சுவை இன்னைக்கு நம்ம அழகாக ஒரு பிள்ளையார் தாங்கும் போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டே எப்படி நம்ம அழகாக பிள்ளையார் செய்யலாமனு தான் நம்ம பார்க்க போகிறோம் வெளியில் சுச்சுவேஷன் எப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ பிள்ளையார் சதுர்த்தி வரப்போது இல்லையோ அதுக்காக யாருமே வெளியில் போயிட்டு பிள்ளையாருக்காக அன்னெசரியாக க்ரௌட் கிரியேட் பண்ண வேண்டாம் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு அழகாக சூப்பராக நம்ம பிள்ளையார் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வந்துட்டு ஹாஃப் பவுல் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன் நானும் ஒன் பவுல் வந்து ஆட்டா நாலு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் இதெல்லாமே ஃபர்ஸ்ட் கையில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டே நம்ம நல்லா சப்பாத்தி மாவு இதுக்கு நம்ம பசிஞ்சிக்கலாம் மாவு இந்த மாதிரி தான் ஹார்டாக இருக்கணும் இது வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா டென் மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்தந்த சைஸ்க்கு நம்ம பால்ஸ் பண்ணிக்கலாம் பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு ஒரு பெரிய இது வந்துட்டு நம்ம ஸ்டமக்காக ரெடி பண்ணிக்கலாம் அதோட சின்னதாக ரெண்டு பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அது வந்து ஒன்று பேஸ்க்காக ஒன்று தலைக்காக ஹெட்டு அதோட ரெண்டு குட்டியை பண்ணிக்கலாம் அது வந்து அந்த ரெண்டுமே வந்து லெக்ஸ்க்காக அதோடு இன்னும் ரெண்டு குட்டி பண்ணிக்கலாம் அது வந்து ஹேண்ட்ஸ்காக அப்புறமா ஒன்று வந்து ட்ரங்க்கு ரெண்டு வந்து காது இயஸ் இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்து வச்சிருக்கோம் அதில் வந்து பேஸ்பால் எப்படி ப்ரெஸ் பண்ணிடலாம் நம்ம அப்புறமா பாருங்க எப்படி நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த பிள்ளையால் செய்கிறது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பூஜா பண்ணிவிடுங்க இந்த வருஷம் விநாயக சதுர்த்தி அன்றைக்கி நீங்களே உங்கள் கையால் பிள்ளையாக ரெடி பண்ணிவிட்டு பூஜா பண்ணுங்க அப்புறமா நீங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம பிக் எடுத்துகிட்டு ரெண்டையாக உடச்சிக்கலாம் உடச்சிட்டு டீத் மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் ஷார்ப்பாக இருக்கிறது வந்து ஒரு பக்கம் வைக்கலாம் ஷார்ப்பாக இல்லாதது வந்து நம்ம இன்னொரு சைடாக செட் பண்ணிக்கலாம் இப்போ ஷார்ப்பாக இருக்கிற பீஸ் நம்ம வச்சிட்ருக்கோம் இந்த பக்கம் வந்து ஷார்ப்பாக இல்லாதது உடஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு டூத் வச்சிருக்கணம்மா நம்ம பேப்பர் கான் யூஸ் பண்ணிக்கலாம் கன்று வைக்கிறதுக்காக அவ்வளோதான் செட் பண்ணியாச்சு கண்ணு இப்போ நம்ம எலி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எலி கூட நம்ம அப்படியே ரெண்டு பேப்பர் கான் எடுத்துகிட்டு கண் செட் பண்ணியாச்சு அவ்வளோதான் எலி ரெடி இப்போ நம்ம கொஞ்சம் மாவை எடுத்துட்டு தட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் தட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது வந்து அங்கே வச்சுட்டு நம்ம சாமி முன்னாடி இதில் அப்புறமா பிரசாதம் லட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் லட்டு ரெடி அவ்வளோதான் நம்ம சூப்பராக பிள்ளையார் ரெடி பண்ணிட்டோம் உங்கள்கிட்ட வீட்டில் எதாவது ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்களும் இப்படியே செட் பண்ணிக்கோங்க சூப்பராக உங்கள் பிள்ளையார் ரெடி ஆகும் நான் என் பிள்ளையார் ரெடி பண்ணிட்டா அப்படியே குங்குமத்தடி விட்டுடுங்க హాపి గణేష్ చతుర్థి జై బోలో గణేష్ మహరాజ్కి జై అప్పుడే ఏ చానల్ సబ్స్క్రైబ్ పన్నో త్యాంక్ యూ ఫర్ వాచింగ్